அன்பை வெளிப்படுத்த வழங்கப்படும் முத்தம் முதல் முதலாக காட்டி கொடுக்கும் துரோகத்திற்காக வழங்கப்பட்டது. உழுத நிலமாய் உடல் கொடூர முற்பீடம் அற்புதம் செய்த கரங்களில் ஆணிகள் ரத்தம் மீட்பின் துளியாய் தவக்காலம். எனக்கு அருமையாரளே, நாம் கேட்டது போல கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தை எப்படி இருக்கிறதாம், யோவான் சுவிசேஷம் 6:63 சொல்லுகிறது, அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல எபிரேயர் 4:12 வாசித்து பாருங்கள், அங்கே என்ன வாசிக்கிறோம், அதில் ஜீவன் இருக்கிறது வல்லமை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சங்கீதம் 119:154 வாசித்து பாருங்கள், அங்கே என்ன வாசிக்கிறோம், இந்த வசனம் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அப்படித்தான் இன்றைக்கு இந்த 7 மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆலோசனைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது வார்த்தை நாம் பார்க்கிறோம், லூக்கா சுவிசேஷம் 23:34 வாசிக்கிறோம். இப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இதான் முதல் வார்த்தை. சிலுவையில் சொல்லப்பட்ட முத்துக்கள் என்று சொல்ல, 7 என்று சொல்லலாம். நான் தியானிக்கும் பொழுது எனக்கு கர்த்தர் எவ்வளவு நம்ம மேல் அன்பாக இருக்கிறார் என்ற எண்ணம் வந்தது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று கூறுகிறார். இதை யாரை பார்த்து கூறுகிறார் என்று பார்க்கும் பொழுது பாருங்க, பயங்கரமான ஒரு காரியத்தை பார்க்க. எப்பொழுது அவரை கைது செய்தார்களோ அதன் பிறகு போர் சேவகர்கள், இன்னும் பிரதான ஆசாரியர்கள், இன்னும் அவர்களோடு சேர்ந்து அவருக்கு விரோதமாக எழும்பின மக்கள் அவரை கைது செய்தார்கள். கைது செய்து கொண்டு போய் பிலாத்துவிடம் ஒப்புவித்தார்கள். அதன் பிறகு பிலாத்து சொன்னான், 40 ஒன்று குறைய 40 39 வாரினால் அடியுங்கள் என்று ஒப்பு கொடுத்தான். முதுகலை கிளிய வாரினால் அடித்தார்கள். அவருடைய எல்லா பாடுகளையும் அவர் பொறுமையோடு சகித்தார், பொறுமையோடு சகித்தார். கை கால்களை ஆணிகளால் அடித்தார். சிலுவையை தூக்க முடியாமல் தானே தூக்கி கொண்டு சுமந்து சென்றார். இத்தனை பாடுகளையும் படுத்திய அந்த மக்களை விசேஷமாக சகோதரர் எப்பொழுதும் சொல்லுவார், சகோதரர் தினகரன் அவர்கள், இந்த போர்ச்சேகர் 600 சேர்ந்து கொண்டு இரவெல்லாம் அவருடைய தலையிலே முள்முடி சூட்டி, இந்த முள்ளு குத்துனா, ஒரு சின்ன முள்ளு குத்துனா காலில் நம்ம நொண்டி நொண்டி நடக்கிறோம், வலி தாங்க முடியாமல் இருக்கிறோம். அவ்வளோ முள்ளுகளால் நிறைந்த ஒரு முடி தலையில், சாஃப்ட் போர்ஷன் தலை, அந்த சாஃப்ட் போர்ஷனில் படும்போது எப்படி ரத்தம் அடைந்திருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும். முதுகில் வாரால் கழிக்கும் பொழுது அந்த வாரில் பாருங்கள், கடைசியில் ஒரு ஆணிம கூற ஒரு பாகம் இருக்குமா, அந்த பாகம் கிழிக்கும் போது சதையும் கழிச்சிட்டு வரும். இது மாதிரி 39 பொறுமையாய் சகித்த தேவாதி தேவனுடைய திருக்குமார், உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்த தேவனுடைய சித்தம் அது. ஆகவே பொறுமையாய் சகித்த மட்டுமல்ல, அவ்வாறு தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார், பிதாவே இந்த மக்கள் மன்னி, இவர்களுக்கு மன்னி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, அறியாமல் செய்கிறார்களே என்று சொன்னார். இதைத்தான் எபிரேயர் 12:3 இப்படி வாசிக்கிற கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். நமக்கு சில நேரம் நம்முடைய வேலை ஸ்தலத்தில், குடும்ப வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக எவ்வளவு நல்லா செய்தாலும் விரோதமாக பேசுகிற மக்கள், நம்மை கெடுத்து நஷ்டப்படுத்துகிற மக்கள், நம்முடைய சொத்தை அபகரிக்க விரும்புகிற மக்கள், நம் ப்ரொமோஷன் நமக்கு வந்துவிடக்கூடாது என்று தடை செய்கிற மக்கள், இப்படி எவ்வளவு பேரை பார்க்க. அப்படித்தான் அவர்களும் இருந்தால் தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த நம் ஆண்டவரையே நினைத்து கொள்ளும். உங்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது இப்படி எத்தனை பேர் அநீதி கோர்ட்டில் போய் நிற்க வேண்டியது இருக்கிறது செய்யாத குற்றத்திற்காக, அந்த நேரத்தில் நினைத்து கொள்ளுங்கள், எங்கள் அப்பா இயேசு சிலுவையில் இப்படித்தான் நின்றார். குற்றம் செய்யாத அவர்,
என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று அவர் கேட்கிறார். யோவான் 8:46 வாசிக்கிறேன். எனக்கு அருமையானுள்ளே அப்படிப்பட்ட பாவமற்ற பரிசுத்த சொல்லுகிறார், இவர்களுக்கு மன்னியம், இவர்களுக்கு மன்னியம் என்று தம்மை தாழ்த்தி சொல்லுகிறார். இந்த அன்பு நமக்கு வேணும். குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கு பாருங்க, பிரிவினை இன்றைக்கு எத்தனை பேர் அந்த கசப்போடு வந்திருக்கிறீங்களோ தெரியாது. இவ்வளவு பேரில் 10% 20% இந்த மாதிரி பிரிவினையினால் வந்திருக்கலாம். இந்த கூட்டங்களுக்கு எத்தனையோ பேர் வராங்க. என்னுடைய மனைவி இந்த வார்த்தைகளினால் தாங்க முடியல, என் புருஷனுடைய வார்த்தைகளினால தாங்க முடிய அடித்து நொறுக்குகிறார். இன்னைக்கு எவ்வளவு பேர் கண்ணீரில் இருக்கிறார் மனைவியுமா. ஆனால் பெரியமானுடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர்கள் தான் சொல்லுகிறார், நீங்க அவர்களுக்காக உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க, கஷ்டப்படுத்துகிற மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லுங்கள். அப்பொழுது நான் அவங்கள் மேல் பிரியமா, அவர் எப்படி தேவன் அவர் மேல் பிரியமாயிருந்தாரோ அதே போல் ஆண்டவர் அதை பார்ப்பார். உங்களுடைய நிலைமையை பார்ப்பார், உங்களுடைய அன்பை பார்ப்பார், உங்களுடைய தாழ்மையை பார்ப்பார். அந்த பாடிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, பாடுகளோடு வந்திருக்கீங்களா? நான் ஒன்றுமே செய்யலை, என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க, எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க தெரியுமா? பெண்கள் விசேஷமாக எவ்வளோ கண்ணீரோடு கடிதம் எழுதுறீங்க. ஆனால் அந்த கண்ணீரின் கடிதத்தை நாங்கள் பார்க்குறோமோ இல்லையோ கர்த்தர் பார்ப்பார், உங்களுடைய வார்த்தைகளை அவர் பார்ப்பார். சிலர் எழுதுவாங்க, நான் எத்தனை தடவை உங்களுக்கு கடிதம் போட்டேன், எனக்கு சுகமே ஆகலையே, என் விடுதலை ஆகலையே. பொறுமையாயிரு, கர்த்தர் ஒரு நாள் உங்களை விடுதலை ஆக்குவார். ஏற்ற வேலை வரும்பொழுது கர்த்தர் கட்டாயம் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆகவே கவலை இருக்குது, பாரம் இருக்குன்னு கவலைப்படாது. இதைத்தான் ஆண்டவர் செய்து முடித்தார். இவர்களுக்கு மன்னியம், தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாது இருக்கிறார்களே. பாருங்க, சாது சுந்தர் சிங் தேவ மனுஷன், ஒரு நாள் ஒரு காட்டு பாதை வழியாக போய்கொண்டிருந்தார். அவருக்கு தெரியும் அங்கெல்லாம் திருடர் இருக்காங்க, கள்ளர் இருக்காங்க. ஆனால் அவர் ஒன்றும் பயப்படாமல் தன்னுடைய வேலையை முடித்து போய்கொண்டார். அப்பொழுது ஒரு காட்டு பகுதியில் ஒரு திருடன் அங்கே வழிப்பறி கொள்ளைக்கார் அங்கே வந்து அவன் இவரை பிடித்து கொண்டான். பிடித்து கொண்டு தன் இடத்துக்கு கொண்டு போய் இவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடு என்று சொன்னான். அவரோ, என் இடத்துல பைபிள் தான்ப்பா இருக்குது, என் துணி இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை என்று சொன்னார். அவனோ நம்பவே இல்லை. அவர் எவ்வளவு தொல்லை கொடுக்க முடியுமோ தொல்லை கொடுத்து பார்த்தான், அப்படியாவது பணத்தை கொடுப்பாருன்னு. கடைசியில் இருள் ஆனதுனால இவனும் தூங்கிட்டான். இந்த சாது சுந்தர் சிங் ஒரு மூலையில் போய் படுக்கலை. அவர் என்ன செய்தார், முழங்கால் படிக்கிட்டார். அவர் ஆண்டவரோடு பேச ஆரம்பித்தார். இரவில் பேச ஆரம்பித்தவர் காலையில் வரைக்கும் அவன் தூங்கவே இல்லை. இது பக்திமான்களுடைய ஜப வாழ்க்கை. பாருங்கள், நம்ம எவ்வளவு ஜெபிக்கணும். ஆண்டவர் அப்படித்தான் இருந்தார், இரவெல்லாம் ஜெபித்தார். சாயங்கால வேளையில் தனியாக போய் அவருடைய பிதாவை நோக்கி ஜெபித்தார். இந்த ஜப வாழ்க்கை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஆகவே பிரியமானவளே, ஜபம் பண்ணாமல் வேதம் வாசிக்காமல் அப்படியே வாழ்க்கை வாழ்ந்துடலாம்னு நினைக்காது. ஆண்டவர் நமக்கு கற்பித்தது ஜப வாழ்க்கை. அப்போ தான் இந்த ஜப வாழ்க்கையில் இருந்தால் தான் இந்த மன்னிக்கும் சுபாவம் நமக்கு வரும். இல்லைன்னா இது வராது. இந்த மன்னிக்கும் சுபாவம் கிறிஸ்துவனிடமிருந்து வருது, ஏசுவாமியிட்டிருந்து வருது. அவரே கொடுக்குறார். அவர் அந்த வழியை கடந்து சென்றதுனால உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அந்த நேரத்தில் இப்படி ஜெபிக்கும் பொழுது, மன்னிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சாது சுந்தர் சிங் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். ஒருவேளை இந்த மனுஷன் பொல்லாத மனுஷன், திருடன், இவனை மன்னிய ஆண்டவரே, இவனுக்கு விடுவி தரணும், இவனை ரட்சிப்பு தரணும், உங்களுடைய பிள்ளையா மாத்தணும்னு ஜெபம் பண்ணாரா என்னமோ தெரியாது. ராவெல்லாம் கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருந்தார். உங்களுக்கு விரோதமாக இருப்பவர்களுக்காக என்னைக்காவது இப்படி ஜெபிச்சிருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் யூஸ்லெஸ் ஹஸ்பண்ட், உபயோகமில்லாத மாமியார், ஆனால் திட்டிகிட்டே இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரையாக சொல்லி சொல்லி அவர்களை இப்படி செய்கிறாங்க, அப்படி செய்ய சொல்கிறோமா? இல்லை, நான் அவங்களுக்காக முழங்கால் படிக்கிட்டு வேண்டுதல் செய்கிறோம். ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் நமக்கு அதான் கட்டி கொடுத்துறேன், எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுத்த அதுதான். இப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம பிரார்த்தனை குறை சொல்ல வேண்டும். அவனை பற்றி குறை சொல்ல மாண்டவர் என்ன செய்தார், பிரார்த்தனை செய்து வேண்டி கொண்டேன். அப்பொழுது என்ன நடந்தது பாருங்கள். காலையில் இந்த மனுஷன் திருடன் அவர்கிட்ட வந்தான். ஏம்பா, நீ ராத்திரியெல்லாம் யார்கிட்டப்பா பேசிகிட்டு இருந்த, நம்ம ரெண்டு பேரும் தான் இங்கே இருக்கிறோம், நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், என்னுடைய அன்பு நாதர் இயேசு அன்பே உருவானவர். அவர் என்னை ஒன்றை போல தான் நானும் இருந்தேன், அவர் இதை அறியாமல் இருந்தேன், இருட்டிலே இருந்தேன், அவருடைய வேதாகமத்தை தூக்கி எரிஞ்சேன், கிழிச்சு போட்டேன், இப்படியெல்லாம் இருந்தேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி அவருடைய அன்பு எனக்குள்ளே வந்து விட்டதுனால நான் உன்னை மன்னிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னேன். அப்படியா? அப்படியானா
நான் என்னுடைய வாழ்க்கை உனக்கு தெரியாது, வா ஒரு இடத்த காட்டுறேன்னு சொல்லி ஒரு இடத்த கூட்டி கொண்டு போனான். அந்த இடத்துல போனால் ஒரு பெரிய பள்ளம், அந்த பள்ளம் நிறைய தலை மண்டை ஓடுகள். இப்போ அவன் சொன்னான், இவ்வளவு மண்டை ஓடு கொண்டது யார் தெரியுமா? நான் தான் கொண்டேன், நான் தான் கொள்ளை எடுத்து அவர்களெல்லாம் கொன்று போட்டேன். ஆகவே எனக்கு மன்னிப்பா, எனக்கு மன்னிப்பாரா என்று கேட்டான். அவர் அன்போடு அவனுக்கு சொல்லி கொடுத்தார், இயேசு கிறிஸ்து மன்னிக்கும் சிந்தை உடையவர், உன் மன்னிப்பார் என்று சில முழங்கால் படியிட்டார்கள். அன்றைக்கே அந்த திருடன் ஆண்டவருக்கு சொந்தமாக மாறினான். இது சாது சந்தர்சிக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். எனக்கு அன்பர்களே, இதைத்தான் நாம் பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதே மாதிரி நீங்கள் மன்னியுங்க. இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் சொன்ன முதல் முத்தான வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் இது. யாராக இருந்தாலும் உங்களுக்கு எதிராக இருக்காங்களா, அவங்கள மன்னியுங்க. பேசுகிற பேச்சு தாங்க முடியலையா, மன்னியுங்க. கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார். என் பிள்ளை அவங்கள மன்னிச்சிருச்சு, நான் இனி அவங்களுடைய காரியத்தை மாற்றட்டும், அவருடைய இருதயத்தை மாற்றட்டும் என்று உங்களுக்கு உதவி செய்வார். என்ன அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா? இதே போல் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ரெண்டாவது முத்து என்ன என்று பார்க்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 23:43 என்ன வாசிக்கிறோம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். இதுக்கு யார்கிட்ட சொன்னார்? ரெண்டு பக்கமும் ரெண்டு கள்ளனை சிலுவையில் அடிச்சிருந்தாங்க. அதில் ஒரு மனிதன் அவரை பரிகாசம் பண்ணுகிறான், நீ கிறிஸ்துவானா, எங்களையும் ரட்சித்துக்கொள், உன்னையும் ரட்சித்துக்கொள்னு பரிகாசம் பண்ணினான். ஆனால் மற்ற மனுஷன் பாருங்க, அவன் ஆண்டவரை பற்றி அறிவு கொண்டிருந்தான். இதுதான் முக்கியம். ஆண்டவர் நமக்கு பாடுகள் இருக்கலாம், சஞ்சலம் இருக்கலாம், இதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமே, வெளியே வர வேண்டுமே என்று விரும்புகிறோம். ஆனால் இந்த விடுதலை பெறுவதற்கு வழி ஆண்டவரை பற்றி அறியணும், அவருடைய வல்லமையை அறியணும். 2 பேதுரு 3:3 இதை குறித்து என்ன சொல்கிறது வாசிக்க கேட்போம். தம்முடைய மகிமையினாலும் காருணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தளினதும் அன்றி. அறிவு இல்லாம ஒண்ணும் முடியாது. இந்த வேத புஸ்தகம் அறிவு இல்லாம ஒண்ணும் முடியாது. வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. ஏன் எனக்கு வெற்றி இல்லை, ஏன் எனக்கு சமாதானம் இல்லை, ஏன் எனக்கு விசுவாசம் இல்லை, இந்த வசனம் தான் உங்களுக்கு அறிவை கொடுக்கும். அந்த மனுஷன் பாருங்க, கள்ளன் தான், பாவி தான், பாவம் செய்துட்டு தான் வந்திருக்கிறான். அவன் சொல்லுகிறான், இவர் பாவமற்ற பரிசுத்தர். இந்த பாவமற்ற பரிசுத்தரை பற்றி நீ பேசாத, நீயும் நானும் பாவம் செய்துட்டு வந்திருக்கிறோம், அவரோ பாவமற்ற பரிசுத்த நீதிமான் என்று சொல்லுகிறான். அடுத்து பேசுகிறான், அது மட்டுமல்ல, அவர் இடத்துல பயபக்தியோடு சொல்லுகிற, நீர் உடைய ராஜ்யத்துக்கு வருவீர்கள் எனக்கு தெரியும், நீர் இந்த ராஜ்யத்திற்குரியவல்ல, இந்த உலகத்திற்குரியவர் அல்ல, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவீர், அப்போ என்னையும் நினைத்தரலும். என்ன ஒரு ஜபம், என்ன ஒரு ஜபம், விசுவாசத்தோடு கூடிய ஜபம். அவன் ஒரு கள்ளன் தான், ஆனால் அவன் மிரக்கள்னால ஏதோ ஒன்று சொல்லி அவனுக்கு அதிசயம் நடக்கலை. அவனுடைய விசுவாசம், அவனுடைய அறிவு, அவனுடைய நம்பிக்கை, இதுதான் கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளாகிய நமக்கு இருக்க வேண்டியது. இந்த வித விசுவாசம், அன்பு, அறிவு இருக்கும் பொழுது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். வெற்றியை தான் நம்ம பார்க்க முடியும். எனக்கு அருமையான, இவ்வளவு அன்பு நிறைந்த, வல்லமை நிறைந்த ஆண்டவரை நான் எவ்வளவு அறிந்திருக்கிறேன், நான் எவ்வளவு அறிந்திருக்கிறேன், நான் மூளையில் எவ்வளவு ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியும். வேதத்தை வாசிப்போம், கர்த்தர் உங்களுக்கு போதித்து உங்களை வழி நடத்துவார். இந்த தெய்வ பயம் எனக்கு இருக்குதா, நம்பிக்கை இருக்கிறா, நானும் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்று வாஞ்சை இருக்கிறதா, அல்லது மனம் போல வாழ்கிறோமா? எபேசியர் 2:3 சொல்லுகிறது, மாம்சமும் மனசும் விரும்பினவளை செய்து கோபாக்கினையின் பிள்ளைகளாக நான் நடக்கிறார். அதுதான் இப்போ இருக்கிற உலகம். கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் நடக்கிறார். வெளியில கிறிஸ்தவர், ஆனால் உள்ளேயோ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல நாற்றம் நிறைந்த வாழ். எனக்கு அருமையான, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், தம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். அந்த கள்ளன் தான், அவனுடைய அறிவை பாருங்க. இந்த அறிவு உங்களுக்கு உண்டா? என்னை பற்றி அறிவு உண்டா? என்னை பற்றி பயபக்தி உண்டா? நான் பாவமற்ற பரிசுத்தன் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டா? அவன் கேட்டது போல வேண்டிக் கொள்ளுங்க, அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவர் சொன்னார், என்ன சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய், பரவும் போவோம் என்ற நம்பிக்கையை கொடுத்த. அவன் மறிக்கும் பொழுது எப்படி மறித்திருப்பான்? சந்தோஷமாக மறித்திருப்பான். அடுத்த கள்ளன் துக்கத்தோடு மறித்திருப்பான். ஆனால் இந்த கள்ளன் பாருங்க, சந்தோஷத்து ஒரு ஹோப்,
அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் இன்னைக்கு மறித்தா எங்கே போவேன்? பரலோர் ஆட்சிக்கு எங்கள் ஆண்டவரோடு நான் போவேன், அவர் இருக்கிடத்தில் நானும் இருப்பேன். என்ன சந்தோஷம்! இதுதான் ரெண்டாவது வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற அனுபவிக்க கொடுக்க போகிற ஆசீர்வாதம். ஒரு கைதி இருந்தான். இந்த கைதி தூக்கு தண்டனை மூலம் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர். அந்த வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே பிரியமே கிடையாது. சண்டைக்கார், கோபக்கார். ஒரு போதகர் இருந்தார். அந்த போதகருக்கு ஒரு வழக்கம், இந்த மாதிரி கடைசி நேரத்தில் இருக்கிற கைதிகளை போய் பார்த்து அவர்கிட்ட பேசி அவருடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க செய்ய முடியுமான்னு செய்துட்டு ஒரு பைபிளை கொடுத்துட்டு வருவார். அப்போது அந்த கைதியை பார்க்க அவர் போனார். சகோதரனே, உனக்கு நம்பிக்கை உண்டு, கலங்காது, இந்த வாஸ்து பார், இன்றைக்கு ராத்திரியில் கத்திரவனோடு பேசுவார் என்று பேசினார். அவன் என்ன செய்தான் தெரியுமா? போயாவும் வேதமும் நீயும் தூக்கி எறிந்தான். அவனுக்கு அவ்வளவு கோபம். இந்த கோபத்தோடு கூட இரவு வந்தது. படுத்தான். படுத்த பொழுது ஒரு சொப்பனம் கண்டான். இந்த சொப்பனத்தில் என்ன கண்டான்? தூரத்தில் ஒரு மகிமையான இடம் இருக்கிறது. அந்த மகிமையான இடத்துல அவங்க அம்மா சந்தோஷமாக கையை விரித்து கொண்டு கூப்பிடுற மாதிரி இருக்கு. மகனே வாயன், அவனுக்கு அவங்க அம்மா மேலே மட்டும் உயிர், அன்புள்ள தாய், ரொம்ப பெரிய, அதனால அம்மா கூப்பிடுறாங்க. ஓடுவோன்ற இந்த சொப்பனத்தில் ஓடுகிறான். ஓடும் பொழுது அப்படியே ஒரு மலை மாதி சுவர் எழும்புகிறது. அவனால் போக முடியல. அவனுக்கு ஒரே கோபம், ஏன் நான் எங்கள் அம்மாட்ட போக முடியல, இது என்ன சுவர் என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொரு செங்கலாக கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு செங்கலிலும் அவன் செய்த பாவம் அங்கு காணப்படுகிறது. அவன் செய்த பாவம், கோபம், எரிச்சல், பொறாமை, வஞ்சகம், சூது, இதெல்லாம் அதை எழுதப்பட்ட உடனே அவன் அழுதான். ஐயோ, அப்பனா எங்கள் அம்மாட்ட போக வழியே கிடையாதா, எங்கள் அம்மாட்ட போக முடியாதா என்று அழுது கொண்டே அவன் இடத்துல இருக்கும் பொழுது ஒரு வசனம் அவன் கண்களுக்கு முன்னதாக வந்தது. ஒன்று யோவான் 1:7. என்ன சொல்லுகிறது? அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரி. அப்போ ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய பாவங்களெல்லாம் நீக்கி சுத்திகரிக்கும். மட்டுமல்ல, ஒரு காட்சியை கண்டான். அந்த மலைக்கு மேலே, அந்த மலை அப்படியே எழும்பி இருக்குது. அந்த மலைக்கு மேலே ஒரு ஆடு வெட்டப்பட்டிருக்கிறது. வெட்டப்பட்ட ஆடுலேருந்து ரத்தம் வருகிறது. அந்த மலை மேலே பட்ட உடனே என்ன நடக்கிறது? அப்படியே அந்த மலை சுருங்கி கீழே வந்துடுது. அப்போதான் அவன் கண்ணை முழிச்சிட்டான். முழிச்சுட்டு இந்த வேதத்தை தூக்கி போட்டானே, அந்த வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது தான் அதில் அந்த வசனத்தை பார்த்தான். ஐயோ, இந்த வசனம் இருக்குது, இவ்வளவு நாள் அறியாமற் போனேனே என்று முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, நான் அம்மாட்ட போனோம், அம்மா இருக்கிற தேவராஜ்ய பரலோர் ராஜ்யத்து உம்மிடத்தில் வரணும், இவ்வளவு நாள் பாவம் செய்தேன், என்னை மன்னியும், எனக்கு ஜீவனை தாரும் என்று கண்ணீரோடு அழுதான். அழுத பொழுது கர்த்தர் அவனுக்கு சமாதானம் கொடுத்தார். ஆண்டவர் கண்ணீரை துடைத்தார், புது மனுஷனாக மாற்றினார். அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தது, நல்லா தூங்கிட்டான். காலையில் எப்போதும் இந்த மாதிரி கைதியாக, அதாவது அடுத்த நாள் மரண தண்டனைக்கு யார் யார் நியமிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தூக்கமே வராத, உருண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவன் நல்லா தூங்குறான். விழிஞ்சிருச்சா, நேரம் ஆயிடுச்சா, வாங்க போகலான்னு சந்தோஷமாக சொன்னானான். எல்லாருக்கும் ஆச்சரியம், எங்கேருந்து நம்பிக்கை வந்தது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் சுத்திகரிக்க வல்லமுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசனம் புஸ்தகம் 53:11 அழகாய் சொல்லுகிறது. என்ன இருக்கு தெரியுமா? தம்மை பற்றும் அறிவினால் கர்த்தர் அநேகரை நீதிமான்களாக்குவார். தம்மை பற்றும் அறிவினால், இன்னைக்கு அறிவு இல்லை நமக்கு, எப்படி ரட்சிப்பு கொள்ள வருது? அதனால தான் மனுஷன் கெட்டு போகிறாங்க, பாவம் செய்கிறாங்க, பாவத்துக்குள்ளே இருக்கிறாங்க. எனக்கு அருமையான வாலிபர்களே, எனக்கு அருமையான குடும்பத்தின் தலைவர்களே, எனக்கு அருமையான குடும்பத்தின் தலைவிகளே, வாலிப பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள், இங்கே பாவம் இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சுத்திகரிக்க விரும்புகிறார். இந்த கள்ளனுக்கு சொன்னது போல, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று சொல்லும்படியாக நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை அறிக்கையிட மாட்டீங்களா? உங்களை பாவங்களை அறிக்கையிட மாட்டீங்களா? இன்னுமே செய்ய மாட்டேன் சுவாமி, நான் உமக்காக வாழ்வேன். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு தீர்மானம் செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரே, அந்த ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது? உனக்காக, உனக்காக, உனக்காக. நீ இந்த அன்பை ருசிக்கணும், பரலோர் ராஜ்யம் போகணும் என்பதற்காக, ஒரு நிச்சயத்தை கொடுப்பதற்காக அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமுள்ளது பார்த்தீர்களா?
ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அப்படி மாற்ற விரும்புகிறார். இப்பொழுது நாம் முழங்கால் படியிட போறோம். முழங்கால் படியிடக்கூடியவர்கள் முழங்கால் படியிடுங்கள். கர்த்தரை நோக்கி மன்றாடுங்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக என்னோடு பேசினீரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, நித்தமும் என்னை நடத்தும். உடைய வார்த்தைகள் மூலமாய் ஆற்றி தேற்றினருக்காய் ஸ்தோத்திரம். உடைய சித்தத்தை நிறைவேற்ற, உடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரு சுவாமி. உடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் சொல்லக்கூடிய ஒரு பக்தி நிறைந்த வாழ்வை கொடும். முடிந்தது என்று உடைய சித்தத்தை செய்து முடிக்க எனக்கு கிருபை தாரு சுவாமி. என் தாகத்தையெல்லாம் தீரும் சுவாமி. ஆண்டவரே, கடமை உணர்ச்சியில குறைவாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில கடமை உணர்ச்சியை தாரும், பொறுப்பு உணர்ச்சியை தாரும். என் குடும்பத்தை அலட்சியமாக நடத்தி கொண்டிருக்கிற என்னை நீ ஞானவான் ஆக்கும். உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும். ஆண்டவரே, உம்மை போல மாற்றும், மாற்றும், மாற்றும். ஒப்படைங்க, ஒப்படைங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்படைங்க. இன்னைக்கு வார்த்தை பேசுனது உங்களுக்காக, எனக்காக. என்னோட பேசினீரே, உடைய வார்த்தை, ஏழு வார்த்தை மூலமா என் வாழ்க்கையை கட்டுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சொல்லுங்க, ஆண்டவரோட பேசுங்க. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. இந்த வார்த்தை எதெல்லாம் உங்களோட பேசிச்சோ, எதை இந்த வார்த்தையின் மூலமா கத்திரங்களோட பேசினாரோ, அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாகத்தை சொல்லுங்க, எனக்கு தாகமா இருக்கிறேன், எனக்கு அபிஷேகத்தால் நிரப்பும், உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும். என்னுடைய சரீர வியாதியை சுகமாக்கும் ஆண்டவரே, சரீர தாகத்தை சுகமாக்கும், ஆத்மா சுகத்தை சுகமாக்கும். கேளுங்க, வாயிலை திறந்து கேளுங்க. கர்த்தரை போல தொடுகிறா, கர்த்தரங்களை தொடுகிறா. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது. கர்த்தரங்களை தலையாக மாற்றுகிறா, வாளாக அல்ல, தலையாக மாற்றுகிறா. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி. உமக்கு பயபக்தியோடு நடக்க, உமக்கு பிரியமாய் நடக்க அருள் தார், கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.